பதினேழாவது தசகம். தேவி நாராயணியத்தில் சப்த தச தசகா சுதர்சன கோசல பிராப்தி என்ற தசகம். ஸ்லோகம் அன்வயம். தசகம் பதினேழு, சுதர்சன கோசல பிராப்தி. யுதாஜிதம் சத்ருஜிதம் ச ஹத்வா ரணாங்கணஸ்தா நுதிபிஹி பிரசன்ன சுபாஹு முக்யான் அனுகிருஹ்ய பக்தான் சர்வேஷு பஷ்யத்சு திரோததாத். அன்வயம் ரணாங்கணஸ்தா, ரணபூமி அதானது யுத்த பூமியில் இருந்து கொண்டு. ஸ்வம் யுதாஜிதம் நீங்கள் யுதாஜித்தையும் அலியோ தேவி நீங்கள் யுதாஜித்தையும் சத்ருஜிதம் ச ஹத்வா சத்ருஜித்தையும் வதம் செய்து நுதிபிகி பிரசன்னா துதிகள் கேட்டு பிரசன்னமாகி சுபாகு முக்கியான் சுபாகு முதலான முக்கியமான பக்தர்களை அனுகிரகம் செய்து சர்வேஷு பஷ்யத்சு அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கையில் திரோததாத மறைந்து போனீர்கள். இரண்டாவது ஸ்லோகம். பிருஷ்டோ நிருபான் பிராக சுதர்சனஸ்தான் திருஷ்டா பவத்பிஹி கலு சர்வசக்தா யா நிர்குணா யோகிபிஹி அபி அத்ருஷ்யா த்ருஷ்யா ச பக்தைஹி சகுணா விநீதைஹி. அன்வயம் பிருஷ்டஹ சுதர்சனஹ. கேள்வி எழுந்தபோது சுதர்சனன் தான் நிருபான் பிராக அந்த அரசர்களிடம் சொன்னான், பவத்பிஹி திருஷ்டா நீங்கள் நேரில் கண்ட தேவி, நேரில் பிரத்யக்ஷமான தேவி, சர்வசக்தா கலு சர்வசக்தி ஸ்வரூபிணியே அனைத்து சக்திகளும் உடையவளே, தான் நிர்குணையான அவளை யோகிபிகி அபி அத்ருஷ்யா யோகிகளால் கூட போலும் காண இயலாதவள், சகுணா ச சகுணையானவளும் நல்ல குணங்களை உடையவளும் போது விநீதைகி பக்தைகி வினயமுள்ள பக்தஜனங்களுக்கு த்ருஷ்யா ச காண முடியும். மூன்றாவது ஸ்லோகம். யா ராஜசீதம் ஸ்ரிஜதீவ சக்திர் யா சாத்விகி பாலயதீவ விஸ்வம் யா தாமசி சம்ஹரதீவ சர்வம் சத் வஸ்து சைவான்யதசத் சமஸ்தம். அன்வயம் யா ராஜசி சக்தி, ஏதொரு ராஜச சக்தியானது இதம் சிருஜதி இவ இஜகத்தினை படைப்பது போல தோன்றப்படுகிறதோ தோற்றம் அளிக்கின்றதோ யா சாத்விகி சக்தி, ஏதொரு சாத்வீக சக்தியானது சத் வஸ்துவானது விஸ்வம் பாலயதி இவ ஜகத்தினை பரிபாலனம் செய்வது போல் தோன்றுகின்றதோ யா தாமசி சக்தி, ஏதொரு தாமச சக்தி சர்வம் சம்ஹரதி இவ அனைத்தையும் எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்வது போன்று தோற்றம் அளிக்கின்றதோ சத் வஸ்து சா ஏவ சத்தான வஸ்து அந்த தேவி மட்டுமே ஆகும். அந்யத்
சமஸ்தம் அசத், அதற்கு அந்நியமானவைகள் எல்லாம் அல்லாததெல்லாம் அசத்தானதே, சத்தியம் இல்லாததே. ஸ்லோகம் 4. பக்தார்த்திஹந்த்ரி கருணாமயீசா பக்தத்ருஹாம் பீதிகரி பிரகாமம் வசன் பரத்வாஜ தபோவனாந்தே சிராய மாத்ரா சகதாம் பஜேஹம். அன்வயம் கருணாமயீசா, கருணாமயியான தேவி, பக்தார்த்தி ஹந்த்ரி, பக்தர்களுடைய துக்கங்களை போக்குகின்றாள். பக்த துருகாம், பக்தர்களை துரோகிப்பவர்கள், ஹிம்சிப்பவர்களுக்கு. பிரகாமம் பீதிகரி, மிக்க பயத்தை கொடுக்க கூடியவள், தக்க கடுமையான பயத்தை கொடுக்க கூடியவள். அகம் பரத்வாஜ தபோவனாந்தே, நான் பரத்வாஜரின் தபோவனத்தில், மாத்ரா சகவசன், தாயுடன் கூட வசித்து வந்த காலம் முதற்கே, சிராய தாம் பஜே, நீண்ட காலமாக பஜித்து கொண்டு இருக்கின்றேன், அன்னையை நீண்ட காலமாக பஜித்து கொண்டு இருக்கின்றேன். 5வது ஸ்லோகம். தாமேவ பக்த்யா பஜதேஹ புக்தி முக்தி பிரதாமஸ்து சுபம் சதாவ ஸ்ருத்வேதம் ஆனம்ரமுகா ஸ்ததேதி சம்மந்த்ரிய பூபாஷ ததோ நிவ்ருத்தாஹ. அன்வயம் புக்தி முக்தி பிரதாம், புக்தி அதாவது இகலோக சௌக்கியம், முக்தி அதானது மோக்ஷம், பரலோக சாயுஜ்யம் ஆகியவற்றை கொடுக்க கூடியவள் அந்த அன்னையே. தாமேவ பக்தியா, அவளையே பக்தியோடு கூட, இக பஜத் இப்போதே இருந்து, இங்கிருந்தே இப்போதிலிருந்தே பஜியுங்கள், இக பஜத்த இப்போதைக்கே பஜியுங்கள். வஹ சதா சுபம் அஸ்து, உங்களுக்கு சதா எப்பொழுதும் நன்மைகளே உண்டாகுக. இதம் ஸ்ருத்வா, இதை கேட்டு, பூபாக ச ஆனம்ரமுகாக, அரசர்கள் சிரம் தாழ்த்தி, ததா இதி சம்மந்திர அவ்வாறே ஆகட்டும் என்று கல்பிச்சு, என்று சொல்லி ஆமோதித்து, ததக நிவத்தாக அங்கிருந்து சென்றனர். ஆறாவது ஸ்லோகம். சுதர்ஷனோ மாத்ருவதூ சமேதஹ சுபாஹூம் அப்ரிச்சய ரதாதிரூடஹ சுபாஹூஹும் அப்ரிச்சய ரதாதிரூடஹ புரீம் அயோத்யாம் பிரவிஷன் புரேவ சீதாபதி ஸ்தோஷயதி ஸ்ம சர்வான். அன்வயம் சுதர்ஷனஹ மாத்ருவது சமேதஹ, சுதர்ஷனன் தாய் மற்றும் பத்னியுடன், சுபாகும் ஆப்ரிச்ய, சுபாகு என்ற மகாராஜாவினிடத்தில் விடை பெற்று கொண்டு, ரதாதிரூடஹ தேரில் ஏறி, அயோத்தியாம் புரீம் பிரவிஷன் அயோத்தியா நகரத்தில் பிரவேசித்து வந்து, புரா சீதாபதிகி இவ, பண்டு ஒரு கால்
சீதாபதியான ராமனை போல சர்வான் தோஷயதீஸ்ம அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினான், சந்தோஷப்படுத்தினான். ஏழாவது ஸ்லோகம். லீலாவதீம் பிராப்ய விமாதரம் ச நத்வா விஷண்ணாம் ஹதபுத்ர தாதாம் சது திப்பிஹி கர்மகதீஹி கர்மகதீஹி பிரபோத்ய ச சாந்த்வயாமாஸ மகேஷி பக்தகா. ஹே மகேஷி, ஹே மாதாவே, ஹே மகேஸ்வரி, பக்த ச பக்தனான அவன், ஹத புத்திர தாதாம் வதம் செய்யப்பட்ட பிதாவும் புத்திரனும் உடையவளும், விஷண்ணாம் விமாதரம் அதிக துக்கமடைந்தவளும் கதியற்றவளும் ஆன லீலாவதீம் பிராபிய, லீலாவதியை நாடி சென்று, விஷண்ணாம் ஹதபுத்திர தாதாம் லீலாவதி நத்வா சதுக்திபிகி நமஸ்கரித்து, நல்ல வாக்குகள் உரைத்து, சத் உக்திபிகி கர்ம கதி பிரபோதய கர்மகதிகளை பற்றி சொல்லி, கர்ம கதிகி பிரபோத்ய கர்மகதிகளை பற்றி சொல்லி கொடுத்து, சாந்தியம் அமாச ஆஸ்வாசப்படுத்தினான். சாந்தியம் என்றால் ஆஸ்வாசம், ஆஸ்வாசப்படுத்தினான். எட்டாவது ஸ்லோகம். ஜனேஷு பஷ்யத்சு சுதர்ஷனோ அத்ர த்வாம் பூஜயித்வா குருணா அபிஷிக்தஹ ராஜே த்வதீயம் கிருஹமாஷு கிருத்வா பூஜாவிதானாதிச சம்வ்யதத்த. அன்வயம். ஜனேஷு பஷ்யத்சு, ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கையில், சுதர்ஷன துவாம் பூஜயித்வா, சுதர்ஷனன் தேவியை பூஜித்தான், பூஜித்த பிறகு பூஜயித்வா, அத்ர ராஜே அந்த ராஜ்யத்திலேயே, குருணா அபிஷிக்தஹ குருவால் அபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டான். ஆஷு த்வதீய கிரகம் சீக்கிரமாக தங்களது கோயில் கிருத்வா நிர்மாணம் செய்வித்தான். சீக்கிரமாக தேவிக்காக கோயில் நிர்மாணம் செய்வித்தான். பூஜாவிதானாதி பூஜாவிதானங்களை சம்வியதத்த பூஜாவிதானங்களையும் ஒழுங்குபடுத்தவும் செய்தான். ஒன்பதாவது ஸ்லோகம். தஸ்மின் ரிபே த்வத் சதனானி கிருத்வா ஜனாஹ பிரதிக்ராம அபூஜயம் ஸ்வாம் பிரதிக்ராமம் அபூஜயம் ஸ்வாம் காஷ்யாம் சுபாஹுஷ்ச ததா அகரோத் தே சர்வத்ர பேதுஹு கருணா கடாக்ஷாஹ. அன்வயம். தஸ்மின் நிருபே, அவர் அரசாட்சியில், அவர் அரசாட்சியில் சுபாஹுவின் தஸ்மின் நிருபே அவர் அரசாட்சியில் ஜனாஹா பிரதிக்ராமம்
ஜனங்கள் கிராமங்களில் எல்லாம் த்வத் சதனானி கிருத்வா தங்களது கோயில்களை எழுப்பி அவரவர்கள் கிராமங்களில் தேவியின் கோயில்களை எழுப்பி துவாம் அபூஜையன் தங்களை பூஜை செய்தனர். காஷியாம் சுபாஹூச்ச காஷி நகரத்தில் சுபாஹுவும் ததா அகரோத் அவ்வாறே செய்தார். சர்வத்ர தே எல்லா இடங்களிலும் உங்களது கருணா கட்டாக்ஷாக கருணையின் தோய்ந்த அருள் பார்வை ஆனது பேதுகு ஒழுகி கொண்டு இருந்தது. சுதர்சனனின் அரசாட்சியில் உங்களது கருணையில் தோய்ந்த அருள் பார்வையானது ஒழுகி கொண்டு இருந்தது. 10வது ஸ்லோகம். ந கர்மணான பிரஜயா தனேன ந யோக சாங்க்யாதி விசிந்தையாச்ச ந ச வர்த்தேனாபி ந ச வ்ரதேனாபி விரதங்களால் ந ச வ்ரதேனாபி சுகானுபூதிர் பக்தியைவ மார் பக்தியைவ மர்த்யஹ சுகமேதி மாதஹ. ந கர்மணா கர்மம் செய்வதினாலோ ந பிரஜயா பரம்பரையாக சந்ததிகளையும் உண்டு பண்ணுவதனாலோ பிரஜைகள் ஆனதினாலோ சந்ததிகள் மூலமாகவோ தனேன தனம் சம்பாதித்ததினாலோ ந யோக சாங்க்யாதி விசிந்தையா ச யோகம் சாங்க்யம் ஆகியவற்றை கற்று வேதாத்தியனம் ஆகியவற்றை கற்று அபியாசம் செய்ததாலோ ந விரதேன அபிச்ச விரதங்களை கடைபிடித்ததாலோ கூட சுகானுபூதிகி சுகம் அனுபவப்படாது. ஹே மாதஹா ஹே அன்னையே தாயே மர்த்தியஹா மானுடர்களுக்கு பக்தியா ஏவ பக்தியால் மட்டுமே சுகம் ஏதி சுகம் கிடைக்க பெறும் என்று ஆசிரியர் அனுபவிக்கிறார். 11வது ஸ்லோகம். நாகம் சுபாஹூச்ச சுதர்ஷனஶ்ச நமே பரத்வாஜ முனி ஷரண்யஹ குருஹு சுஹ்ருத் சுஹ்ருத் பந்துரபி சுஹ்ருத் பந்துரபி த்வமேவ மகேஸ்வரி த்வமேவ மகேஸ்வரி த்வாம் சததம் நமாமி. அன்வயம் அகம் சுபாஹு ச ந நான் சுபாஹு அல்ல சுதர்சனஹ ச ந சுதர்சனனும் அல்ல இவர்களுடைய பக்தியும் எனக்கு இல்லை. மே சரண்யஹா எனக்கு சரணமாக பரத்வாஜ முனி ந பரத்வாஜ முனிவர் இல்லை. ஹே மகேஸ்வரி நான் ஒரு சரண்யன் சரணாகதி அடையறவன். துவம் ஏவ குருஹு ஹே மகேஸ்வரி தாங்கள் மட்டுமே எனக்கு குருவாக உள்ளீர்கள். சுஹ்ருத் பந்துஹு அபி தோழனாகவும் தோழியாகவும் பந்துவாகவும் நீங்களே உள்ளீர்கள். அன்னையே துவாம் சததம் நமாமி உங்களை எப்போதும் நான் நமஸ்காரம் செய்கின்றேன் என்று கிரந்தகதா பாலேலி ஸ்ரீ நாராயணன் நம்பூதிரி சரணாகதி தத்துவத்தை பற்றி 17வது தசகம் பூர்ணமாயிற்று. 17வது ஸ்லோகம். சப்த தச தசக சுதர்சன கோசல प्राप्तिहि युदाचिदं शत्रुजिदं चहत्वा
रणांगणस्तानुति विप्रसन्ना सुबाहु मुख्यानु मुख्यान अनुगृह्य भक्तान सर्वेषु पश्यसु तिरोदधाथ पृष्टो नृपान् प्राह सुदर्शनस्तान् दृष्टा भवद्भिः खलु सर्वशक्ता या निर्गुणा योगिभिर् अपि अदृश्या दृश्या च भक्तैः सगुणा विनीतैः या राजसीतं सृजतीव शक्तिर्या सात्विकी पालयतीव विश्वं या तामसी संहरतीव सर्वं सद्वस्तु सैवान्यदसत् समस्तं भक्ता त्रिहन्त्री करुणामयी सा भक्तद्रुहां भीतिगरिप्रकामं वसन् भरद्वाज तपोवनान्ते चिराय मात्रा सह तां भजेहं तामेव भक्त्या भजतेह भुक्तिमुक्तिप्रदामस्तु शुभं सदा वः वेदमानं रमुखास्तथे सम्मन्त्र्यं भूपाश्च ततो निवृत्ताः आरावद् श्लोकम् सुदर्शनो मातृवधू समेतः सुबाहुम् आपृच्छ्य रथादिरूढः पुरीमयोध्यां प्रविशन् पुरेव सीतापतिस्तोषयति स्म सर्वान् एनावद् लीलावतीं प्राप्य विमातरं च नत्वा विषण्णां हतपुत्रतातां सदुक्तिभिः कर्मगतीः प्रबोध्य सस्सान्त्वयामास महेशि भक्तः जनेषु पश्यत्सु सुदर्शनो अत्र त्वां पूजयित्वा गुरुणा अभिषिक्तः राज्ये त्वदीयं गृहमाशु कृत्वा पूजा विधानादि स संवृदत्तः एट्टावद् श्लोकं जनेषु पश्यसु सुदर्शनो अत्र त्वां पूजयित्वा गुरुणा अभिषिक्तः राज्ये त्वदीयं गृहमाशु कृत्वा पूजा विधानाति च संवृदत्तः तस्मिन् नृपे तत्त्वत्सदनानि कृत्वा जना प्रतिग्रामम् अपूजयं स्त्वां प्रतिग्राममपूजयं स्त्वां काश्यां सुबाहु काश्यां सुबाहुं च तथा अकरोत्ते सर्वत्र पेतु करुणाकटाक्षाः न कर्मणा सर्वत्र पेतुः करुणाकटाक्षाः न कर्मणा न प्रजया धनेन न योगसङ्ख्यादिविचिन्तया च न च व्रतेनापि सुखानुभूतिर्भवत्यै भक्त्यैव मर्त्यः सुखमेति मातः न च व्रतेनापि सुखानुभूतिर्भक्त्यैव मर्त्यः सुखमेति मातः नाहं सुबाहुश्च सुदर्शनश्च न मे भरद्वाजमुनिः शरण्यः गुरुः सुहृद् बन्धुरपि त्वमेव महेश्वरि त्वां सततं नमामि महेश्वरि त्वां सततं नमामि महेश्वरि त्वां सततं नमामि 17वां दशकं देवी नारायणीयतिल दश दशकः सुदर्शन कोसल प्राप्ति என்ற दशகம் ஸ்லோகம் அன்வயம்.